ஹலோ குட்டீஸ், நான் உங்க அனியாத்தி பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஓகே, இன்னைக்கு லைவுக்கு வந்திருக்கிறவங்க எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஓகே, போன வாரம் மிஸ் ஆயிடுச்சு, சாரி. ஆன்டி கொஞ்சம் உடம்பு முடியல, அதனால மிஸ் ஆயிடுச்சு. நல்ல கோல்ட் ஆயிடுச்சு, அதனால பேச முடியல ஆன்டியால். ஸோ அதனால மிஸ் ஆயிடுச்சு, ஓகேங்களா? ஸோ சாரி ஃபார் தட். இனிமேல் எந்த வாரமும் மிஸ் ஆகாது. ஆன்டிக்காகவும் ஆன்டியோட மினிஸ்ட்ரீஸ்க்காகவும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க எல்லாரும், சரிங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு சீரீஸ் நம்ம ஆரம்பிக்க போகிறோம் இந்த நாள்லேருந்து. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்சைட் ஆஃப் பைபிள் அபவுட் சில்ட்ரன். ஓகேங்களா? அபவுட் சில்ட்ரன் அப்படின்னா குழந்தைங்களை பற்றி பைபிள் என்னென்ன சொல்லியிருக்கு, என்னென்ன பற்றி டீப்பாக குழந்தைங்களை பற்றியும் அவங்களோட கேரக்டர்ஸை பற்றியும் அவங்களுக்கான ஆசீர்வாதங்களை பற்றியும் எதை பற்றியெல்லாம் பைபிள் வந்து பைபிளில் எஸ்எப்பா சொல்லியிருக்கிறாங்க, இன்னும் தீர்க்கதரிசிகள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் பற்றி என்னென்ன சொல்லியிருக்கு, அவங்களெல்லாம் குழந்தைங்களை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்க, குழந்தைங்களை பற்றி அவங்கள வளர்க்குறத பற்றி அவங்களோட ஆசீர்வாதங்களை பற்றி என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க, அதை பற்றி தான் நம்ம இந்த சீரீஸில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இன்சைட் ஆஃப் பைபிள் அபவுட் சில்ட்ரன் அப்படின்னா, அதனால தான் இந்த தலைப்பை வந்து இப்படி வச்சுருக்கோம் நம்ம. ஓகேங்களா? இன்சைட் ஆஃப் பைபிள் அபவுட் சில்ட்ரன் அப்படின்னா என்னன்னு புரியாதவங்களுக்காக நான் இதை விளக்கி சொல்கிறேன், ஓகேங்களா? சரி, இன்றைக்கிருந்து நம்ம அந்த சீரீஸ் ஆரம்பிக்க போகிறோம். இது எவ்வளோ லாங்காக போகணும்னு எனக்கே தெரியாது, ஏன்னா வந்து இந்த தலைப்பை மட்டும்தான் ஏசப்பா எனக்கு கொடுத்தாங்க. அதற்கான சில ஐடியாக்களை மட்டும் ஆண்டவர் இப்போ கொடுத்துருக்குறாங்க. இனி போக போக இது பெரிய டாப்பிக்காக போகுன்றது தான் என் மனசுக்கு தோணுது. எல்லாருமே என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா குழந்தைங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருக்குமே ஆசையாக இருக்கும். குழந்தைங்க உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ஆசையாக இருக்கும்ல, அதே மாதிரி எங்கே எல்லாருக்கும் ரொம்ப ஆசையாக இருக்குப்பா. நான் நிறைய இதுலேருந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால ரொம்ப ஆசையாக நான் வந்து இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன். ஏசப்பா சொன்னபடி எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிகிட்ருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஓகேயா? நான் அப்படி தான் விசுவாசிக்கிறேன், ஓகேங்களா? சரி, போன தடவை நம்ம என்ன சீரீஸ் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி சீரீஸ் பார்த்தோம். ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ஸ், அதுவும் ஆண்டவருடைய அன்பையும் நம்ம வந்து கோரிலேட் பண்ணி நம்ம எல்லா அந்த சீரீஸ் பார்த்தோம். நாலு எபிசோட் பார்த்தோம். அந்த நாலு எபிசோடுமே எதில் இருக்குது, சாரி அஞ்சு எபிசோட் பார்த்துருக்கோம். அந்த அஞ்சு எபிசோடுமே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனிஸ் கிட்ஸ், ஆனிஸ் கிட்ஸ் யூடியூப் சேனலில் இருக்கும். ஆனிஸ் கிட்ஸ் ஸ்டோரி டைம் அப்படின்னு யூடியூப்பில் போய் இது பண்ணிங்கன்னா நம்மளோட ஆனிஸ் கிட்ஸ் ஸ்டோரி டைம் வரும். அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, அந்த பேஜ்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா, சேனலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கதைகளுமே வந்து சேர்ந்துடும். எந்த முதலிருந்து நாங்கள் என்னென்ன 3 மந்த்ஸாக என்னென்ன கதைகள் போட்டிருக்குமோ எல்லாம் வரும். அதில் முக்கியமாக க்ரீன் ஆலி டிவியில் செஞ்ச ஃபேமிலி சீரீஸும் இருக்கும், அதையும் நீங்கள் பார்க்கலாம். அதில் தனியாக ஒரு சீரீஸ் வேறு பண்ணியிருக்கோம் நம்ம, கேரக்டர்ஸ் ஆஃப் ஜீசஸ். போன வாரம் தான் முடித்தோம், 3 டேஸ்க்கு முன்னாடி தான். ஸோ அந்த சீரீஸும் அதில் இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம், ஓகேங்களா? அதே போல் க்ரீன் ஆலி டிவிலையும் இந்த ஃபேமிலி சீரீஸ் இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நிறைய டெஸ்டிமோனிஸ் நான் கேட்டுட்ருக்கிறேன், ஃபேமிலி சீரீஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அதை போய் இன்னும் நீங்கள் பாருங்கள், இன்னும் நிறைய பேருக்கு அதை பற்றி சொல்லுங்கள். க்ரீன் ஆலி டிவி பற்றியும் ஆனிஸ் கிட்ஸ் பற்றியும் சொல்லுங்கள், எல்லாரும் அதை பார்த்து பயன்பெறட்டும், ஓகேங்களா? சரி, நம்ம இப்போ கதைக்குள்ளே போயிடலாமா? இன்றைக்கி என் லைஃப்பில், எங்கள் லைஃப்பில், எங்கள் ஃபேமிலியோட பாதையில் நாங்கள் சந்தித்த ஒரு ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ என்னோடய ரெண்டாவது பையன் பேர் வந்து ஆஷர் டிலைட். உங்கள் எல்லாருக்கும் முதலே தெரியும்னு நினைக்கிறேன், ஆனிஸ் கிட்ஸை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பையன் வந்து என்ன பண்ணுனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கு வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். எப்போ ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி நடந்தது இந்த விஷயம், ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது கோல்ட் ஆகிடும் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். ஸோ ஹி வாஸ் வெயிட்டிங். அப்போ ஒரு 2 வீக்ஸ் ஆச்சு, அவன் வந்து சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். அப்போ ஒரு நாள் என்ன பண்ணோம், நான் வந்து அவனுக்கு ஒரு மாதிரி மூக்கொழுகிற மாதிரி, ரன்னிங் நோஸ் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து அவன்கிட்ட சொன்னேன், நான் ஏசப்பா வந்து ப்ரேயர் பண்ணால் சரியாயிடும், ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ணு, ஏசப்பா கிட்ட வந்து நீ ப்ரேயர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். சொன்னதும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கார்லேயே உட்காந்து, ஏசப்பா எனக்கு இந்த ரன்னிங் நோஸ்லாம் சரியாகணும், எனக்கு சீக்கிரமாக இதெல்லாம் சரியாகணும், நான் ஐஸ்கிரீம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹி வாஸ் ப்ரேயிங். ஓகே, ஹி ப்ரே டு காட். அப்படி ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நாங்கள் ஒரு போக வேண்டிய இடத்துக்கு நாங்கள் போயிட்டோம், நாங்கள் இறங்கிட்டோம். இறங்கினதுக்கப்புறம் எனக்கு இப்போவே ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டான். அப்போ நான் சொன்னேன், ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது தங்கம், கோல்ட் ஆகிட்டுருக்குது, கிளைமேட் வேறு சரியில்லை. அப்போ தான் பெங்களூரில் 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி நான் நவம்பர் ஸ்டார்டிங்கில்
டூ மந்த்ஸ்க்கு அந்த அப்போ தான் கோல்டு சீசன் வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆகிற டைமு. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான டைமு. இப்போ தான் உனக்கு காய்ச்சல் வேற சரியாயிருக்கு, வேண்டாம் மக்களை அப்படின்னு நான் சொன்னால் இவன் கேட்கவே இல்லை, திரும்ப திரும்ப அடமிச்சிட்டே இருந்தான். ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டால், இப்போ தான் நம்ம ப்ரேயர் பண்ணோம், ஏசப்பா சரி பண்ணிட்டாங்கல்ல, அப்புறம் ஏன் வாங்கி தர மாட்டேறீங்க அப்படின்னு கேட்டான். ஓகேவா, இப்போ தான் நம்ம ப்ரேயர் பண்ணோம், ஏசப்பாட்ட சொல்லிட்டோம்ல, ஏசப்பா சரி பண்ணியிருப்பாங்கல்ல, அப்புறம் ஏன் வாங்கி தர மாட்டீங்க அப்படின்னு கேட்டான். ஸோ அந்த க்வெஸ்சன் வந்து ரொம்ப ஆழமாக என்னை பாதித்த ஒரு க்வெஸ்சனு. அதுக்கு நான் அந்த பையன்கிட்ட என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நிஜமில்லையே, அவனுக்கு இருந்த அந்த விசுவாசத்தை பார்க்கும்போது எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. இப்படி கூட இப்படி தான் குழந்தைங்க ஏசப்பா மேலே உடனே விசுவாசத்தை வச்சிடுறாங்க, அதை நம்புகிறாங்க. ஹி பிலீவ்ட் இன் ஹிம், ஸ்டில் பிலீவிங் ஹிம். பட் நம்ம பெரியவங்களான நம்ம 1008 விஷயங்களை வந்து யோசனை பண்ணுவோம், நாங்கள்லாம் யோசனை பண்ணுவோம். ஆனால் குழந்தைங்க நீங்கள்லாம் எவ்வளோ ப்ரெஷியஸ் தெரியுமா? ஏசப்பா அதனால தான் சொன்னாங்க, இந்த எவனாகிலும் சிறு பிள்ளையை போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ சிறு சின்ன பிள்ளைங்க அப்படின்னு ஏன் ஏசப்பா அதை மென்ஷன் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால், சின்ன பிள்ளைங்க ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு குணமுடையவங்க. இன்னசென்ட் அப்படின்னா வெகுளித்தனமாக எதை சொன்னாலும் நம்புவாங்க. பெரியவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நம்புவீங்க, அப்படி தானே? கரெக்ட் தானே? ஓகே, நான் கூட சின்ன பிள்ளை மாதிரி தான்ப்பா, நான்லாம் எது சொன்னாலும் நம்புவேன், சரிங்களா? ஓகே, சில்ட்ரன் ஆர் இன்னசென்ட், இன்னசென்ட் பீப்புள். அவங்க என்ன, நம்ம குழந்தைங்கள்லாம் எப்படி எப்படி குழந்தைங்க, ரொம்ப இன்னசென்ட்டான பிள்ளைங்க. அப்புறம் வந்து என்ன சொன்னாலும், அதாவது அது எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுற மனப்பக்குவம் வந்து குழந்தைங்களுக்கு இருக்குது. அது வந்து இந்த குழந்தைங்க கிட்டேருந்து பெரியவங்க கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் அது. அதனால தான் ஏசப்பா சொல்கிறாங்க, சின்ன பிள்ளைங்களை பார்த்து ஏசப்பா என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா, எவனாகிலும் சிறு பிள்ளையை போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏசப்பா மெய்யாகவே சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னார்னா ரொம்ப உறுதியாக சொல்கிறாருன்னு அர்த்தம். ஸோ அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாருன்னு அர்த்தம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன பிள்ளைங்களை போல இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய விசுவாசம், நான் சின்ன பிள்ளை நான் என்ன செய்வேன் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் நினைப்பீங்க இல்லையா, நினைக்கலாம். அப்படி நினைக்கிறவங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன், சின்ன பிள்ளைங்களை போல இருந்தால் தான், சின்ன பிள்ளைங்களை போல விசுவாசிச்சாதான் ஏசப்பாவோட ராஜ்யத்துக்குள்ளேயே போக முடியுமா. ஸோ அதனால் சாரி, என்னோடய இன்டர்நெட் வந்து டிஸ்கனெக்ட் ஆகி திரும்ப ஜாயின் ஆகிருக்கு, சாரி. ஸோ சாரி, ஓகே. ஸோ அவங்கள தடப்படாதீங்க, அவங்கள என் பக்கத்தில் கொண்டு வாங்க, நான் அவங்கள மேலே கை வச்சு ஆசிர்வதிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டி வச்சு, அப்போ அவங்கள எல்லாரையும் மத்தியில் நிப்பாட்டி ஏசப்பா என்ன சொல்கிறாங்க தெரியுமா, இந்த சின்ன பிள்ளைங்களை போல நீங்கள் ஆகலைன்னா தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் தரிசிக்கவே முடியாது, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து அப்படியே ஏசப்பாவோட வார்த்தையாக இருக்கட்டும், பெரியவங்களோட வார்த்தையாக இருக்கட்டும், அப்படியே அதை விசுவாசிக்கக்கூடிய தன்மை உள்ளவங்க, அதனால தான் அப்படி சொல்கிறாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டி பற்றி பார்த்துருக்குறோம், சின்ன பிள்ளைங்களோட குவாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியே நம்பக்கூடிய ஒரு குவாலிட்டி எல்லா குழந்தைங்களுக்கும் இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் இருக்குதானே, ஏசப்பா சொன்னால் அது அப்படியே நடக்கும், அதை அப்படியே விசுவாசிக்கணும். என் பையன் சொன்னப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இப்படி கூட பிள்ளைங்க யோசிக்கிறாங்க, எவ்வளோ எவ்வளோ சூப்பராக யோசிக்கிறாங்க. இந்த அந்த கேள்விக்கு எனக்கு பதிலே சொல்ல தெரியல, இன்ன வரைக்கும் எனக்கு பதில் சொல்ல தெரியல, அவனுக்கு என்ன சொல்லி நான் அதை புரிய வைக்கிறது அப்படின்னு தெரியல. பட் அவனோட விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்தாரு. அன்னைக்கே அவனுக்கு கோல்டு சரியாயிடுச்சு, ஃபீவரும் போயிடுச்சு, ஹீ இஸ் நார்மல். ஓகேங்களா, இப்போ அப்படியே நார்மல் ஆகிட்டான் அவன். ஸோ அதுபடி தான் அவனுக்கு இருந்த எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அவனோட அவனுக்கு அப்படி ஒரு பிரச்சனை அவனோட உடம்புல இருந்துச்சுன்னே தெரியாமல் படி ஆண்டவர் வந்து அதை எல்லாத்தையும் தீர்த்து போட்டுட்டார், எல்லாத்தையும் முடிச்சுட்டார். அவனுடைய வியாதின்ற ஒரு பிரச்சனையே அவன் உடம்புல இல்லாதபடி எல்லாத்தையும் முடிச்சுட்டார். ஆமாம், அவனுக்கு என்ன வியாதின்னு உங்களுக்கு சொல்லலைல்ல. ஓகே, ஸோ அவனுக்கு வந்து நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோம்னு ஒரு பிரச்சனை இருந்தது, அதை வந்து ஏசப்பா இப்போ முறியடிச்சு போட்டுட்டாங்க. ஏன்னா ஏசப்பா நம்ம எல்லாருக்காகவும் தானே நம்ம சிலுவையில் அறையப்பட்டாங்க, அவர் நம்ம எல்லாருக்காகவும் தானே
ரத்தத்தை கொடுத்தாங்க, அவங்க அவங்களுடைய உயிரையும் கொடுத்தாங்க, அவங்களோட ஜீவனை கொடுத்தாங்க, அதனால தான் நம்ம எல்லாரும் சுகமாக இருக்கோம். ஹீ பிலீவ்ட் இன் தேட். அது இன்னும் கூட அவன் என்ன சொல்வான்னா, ஏசப்பா எனக்கு எனக்காக அவங்க இறந்து போயிட்டாங்கல்ல, அப்போ நான் வந்து சுகமாக இருப்பேன்ல, நான் அப்படி தான் இருப்பேன், நான் ஹெல்த்தியாக இருக்கேன், நான் நார்மல், ஐ எம் நார்மல், ஐ எம் ஹீல்டு அப்படின்னு இன்னும் கூட அவன் சொல்லுவான். நாங்கள் சொல்லிக் கொடுக்க அதை சொல்லுவான். அந்த வார்த்தைகளை சொல்ல சொல்ல அவனுக்குள்ளே இருந்த எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவர் எடுத்து போட்டுட்டாரு. ஹி இஸ் நார்மல் நவ். ஸோ பிள்ளைங்க எப்படி விசுவாசிக்கிறீங்களோ அதன்படி ஆண்டவர் உங்களை வச்சிருப்பாரு. பிள்ளைங்க எப்பயுமே நல்ல விதமாக தான் விசுவாசிப்பீங்க, அதனால ஏசப்பா உங்களை சூப்பராக தான் வச்சிருப்பாரு. ஓகேங்களா? ஓகே, நான் முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். கிரீன் ஆலி டிவி நேயர்கள் எல்லாருக்கும், விசுவாசிகள் எல்லாருக்கும், குழந்தைகள் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஓகேங்களா? சரி சரி, நியூ இயர் போன வருஷம் பார்த்தது இன்னைக்கு தான் திரும்ப வந்திருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதனால ஹாப்பி நியூ இயர் சொன்னேன் எல்லாருக்கும். ஸோ இன்னைக்குரிய வசனம் அதுதான், லூக்கா 18:17. எவனாகிலும் சிறு பிள்ளையை போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? அதே இங்கிலீஷ்ல படிச்சிருவோமா? லூக் சாப்டர் 18:17. ஓகேங்களா? ட்ரூலி ஐ டெல் யூ, எனிஒன் ஹூ வில் நாட் ரிசீவ் த கிங்டம் ஆஃப் காட் லைக் அ லிட்டில் சைல்ட் வில் நெவர் என்டர் இட். ஓகேங்களா? வில் நெவர் என்டர் இட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ லைக் அ லிட்டில் சைல்டு, அதாவது குழந்தைய போல, சிறு குழந்தைகளை போல அப்படியே விசுவாசிச்சு ஏற்றுக்கிறவங்க ஆண்டவர் வந்து பரலோக ராஜ்யத்துக்கு நம்மளை அப்படி டைரெக்டாக டிக்கெட் போட்டு கூப்பிட்டு போயிடுவார். ஸோ அதை பற்றி கவலையே பட வேண்டியதில்லை. ஸோ எல்லாரும் சிறு பிள்ளைகளை போல, பெரியவங்க பார்த்துட்டு இருக்கிற பெரியவங்க இருந்தீங்கன்னா நீங்களும் சிறு பிள்ளைகளை போல ஆண்டவரை விசுவாசிச்சிங்கன்னா, பிலீவ் பண்ணிங்கன்னா, யூ வில் ஆல்சோ கெட் மெனி மிராக்கிள்ஸ். நல்ல நல்ல லைஃப் உங்களுக்கும் கிடைக்கும். ஸோ அதனால சின்ன பிள்ளைங்களை போல நீங்களும் மாறுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. குழந்தைங்கள்லாம் குழந்தைங்களாவே இருங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீக்கு இதை விட சூப்பரான ஒரு கதையோட, இதே மாதிரி சூப்பரான ஒரு குவாலிட்டியோட நான் உங்களை சந்திக்கிறேன். சின்ன பிள்ளைங்களோட குவாலிட்டிஸ் பற்றி தான் இதில் பார்த்துட்டு இருக்கிறோம். இன்சைட் ஆஃப் பைபிள் அபவுட் சில்ட்ரன் அந்த சீரீஸில் தான் நம்ம இப்போ இருக்கிறோம். ஃபஸ்ட் எபிசோட் முடிச்சிருக்கிறோம். நெக்ஸ்ட் வீக் செகண்ட் எபிசோடோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கிரீன் ஆலி டிவியோட எப்பயுமே ஸ்டே டியூன்டாக இருங்க. எல்லா நிகழ்ச்சிகளையும் பார்த்து ரசிங்க. ஆனிஸ் கிட்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.